சேலம் மாவட்டத்தில் விசிக குடியேற்றம் விவகாரத்தில் காவல்துறை முன்னிலையில் சாதியவாதிகள் வன்முறையை நிகழ்த்தியுள்ளனர் என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். விசிக கொடியேற்றுவதையே ஒரு யுத்தமாக மாற்றும் காவல்துறை, பொது இடத்தில் விசிக கொடியேற்றுவதை சட்டம் ஒழுங்கு பிரச்சினையாக்கும் காவல்துறை அதிகாரிகளை இடைநீக்கம் செய் என்பதை வலியுறுத்தி விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர்கள் உஞ்சையரசன், ஏ சி பாபரசு, தலைமை நிலைய செயலாளர்கள் இளஞ்சேகுவேரா, பாலசிங்கம், தகடூர் தமிழ்ச்செல்வன், துணை பொது செயலாளர்கள் வன்னியரசு, எழில், கரோலின், செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு, நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காவல்துறையை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் சேலம் மாவட்டத்தில் விசிக குடியேற்றம் விவகாரத்தில் காவல்துறை முன்னிலையில் சாதியவாதிகள் வன்முறையை நிகழ்த்தினர் எனவும் காவல்துறையின் சாதியவாத சார்பு நிலையை கண்டிக்கிறோம் என்றும் இதுகுறித்து விரைவில் தமிழக முதலமைச்சரிடம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்க உள்ளதாக தெரிவித்தார். தடுத்ததோடு மட்டுமில்லாமல் கொடியேற்ற வந்தவர்களை தடியடி நடத்தி 17 பேரை கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிறார். காவல்துறையினரோடு சாதியவாத கும்பலும் இணைந்து கொண்டு காவல்துறையினரின் முன்னிலையிலேயே கல்வீச்சு, சோடா பாட்டில் வீச்சு, உருட்டு கட்டைகள் வீச்சு என்று வன்முறை விளையாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. இதனால் பலர், குறிப்பாக காவல்துறையினர் காயமடைந்தனர். பொது இடத்திலே விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றுவதற்கு தடை விதித்த காவல்துறையின் போக்கை, சாதியவாத சார்பு நிலையை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்புடைய காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு சென்னையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழகம் தழுவிய அளவில் அவ்வப்போது இத்தகைய நெருக்கடிகளை காவல்துறை, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வழங்கி வருவது வாடிக்கையாக உள்ளது. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் காவல்துறை விடுதலை சிறுத்தைகளை ஒடுக்குவதிலேயே குறியாக இருக்கிறது. இதுபோன்ற நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பொதுமக்களிடையே எமது இயக்கத்திற்கு எதிரான ஒரு உளவியல் கட்டமைக்கப்படுகிறது. இது எங்கள் இயக்கத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குகிறது, இயக்கத்தின் மீதான நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்கிறது. ஆகவேதான் காவல்துறையின் இந்த சாதியவாத சார்பு நிலையை, விளிம்பு நிலைவாதிகளுக்கு எதிரான போக்கை, விடுதலை சிறுத்தைகளை நசுக்கும் போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இதை விரைவில் எடுத்துச் செல்வோம். தொடர்புடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்துவோம். அனைத்துக் கட்சி கொடிகள் பறக்கின்றன. நடிகர் சங்க கொடி பறக்கிறது. ஒரு சாதி சங்க கொடி எப்போதும் பாமக இரட்டை கொடி ஏற்றும். ஒரே கம்பத்தில் பாமக கொடியையும் ஏற்றும், சாதி சங்க கொடியையும் ஏற்றும். இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு வேலையை பாமக சாதி அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சி வேடம் ஒரு புறம், அனைத்து சாதி மக்களுக்காக, சாதி சங்க கொடி இன்னொரு புறம், வன்னியர் சமூகத்தை ஏமாற்றுவதற்காக. இந்த அடிப்படையில் தான் அவர்கள் இரட்டை கொடியை ஏற்றுகிறார்கள். அப்படி அந்த கொடி மோரூர் பேருந்து நிலையத்திலும் இருந்தது. காவல்துறையினர் எடுத்தெடுப்பிலேயே பாமக எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்று சொன்னார். மாவட்ட செயலாளர், விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர் பாமக எம்எல்ஏவோடு தொடர்பு கொண்டு கேட்டபோது, அப்படி நாங்கள் எந்த எதிர்ப்பையும் செய்யவில்லை,
எங்கள் பெயரை காவல்துறை தவறாக பயன்படுத்துகிறது என்று பேசியிருக்கிறார், தொலைபேசியில் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் மீறி காவல்துறை குடியேற்றக்கூடாது, நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்று அச்சுறுத்தியிருக்கிறார். அதையும் மீறி குடியேற்ற அனுமதி வேண்டும் என்று வற்புறுத்திய போது புது இடத்தில் யாரும் குடியேற்றக்கூடாது, நெடுஞ்சாலையில் குடியேற்றக்கூடாது, ஹைவேஸ் நெடுஞ்சாலை அது ஸ்டேட் ஹைவேஸ் தான், நேஷனல் ஹைவேஸ் கூட இல்ல, பேருந்து நிலையம் பெரும்பாலான இடங்களில் சட்டம் ஒழுங்கு சிக்கலை உருவாக்குவதே சில தனிப்பட்ட அதிகாரிகளின் ஈகோயிஸ்டிக் அப்ரோச் தான் காரணம், அவர்களின் தனிநபர் அணுகுமுறைதான் காரணம். ஆக மோரூரிலும் அதுதான் நடந்திருப்பதாக தெரிகிறது. காவல்துறை தான் இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டும். பிறகு கேட்டால் நாங்கள் அங்கே பறக்கிற குடிகளை எல்லாம் ஒரு வாரத்தில் அப்புறப்படுத்தப் போகிறோம், 15 நாளில் அப்புறப்படுத்தப் போகிறோம், ஆகவே நீங்கள் குடியேற்ற வேண்டாம். அந்த நேரத்தில் தான் மோரூர் கிராமத்து மக்கள், நீங்கள் 15 நாட்களுக்கு பிறகு அப்புறப்படுத்தினால் எங்கள் குடியையும் சேர்த்து அப்புறப்படுத்துங்க, ஆனால் இப்போது எங்களுக்கு குடியேற்ற உரிமை உண்டா இல்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதுதான் போலீசுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலான முரண்பாடாக மாறுகிறது. அதற்காகவே விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றவே முடியாது, அனுமதிக்க மாட்டோம் என்று பிடிவாதமாக காவல்துறை நின்றது, கொடியேற்ற வந்தவர்களை அடித்து விரட்டியது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சாதிவாத கும்பல் அங்கே திரண்டு கற்களை வீசியது, அதனால் காவல்துறையினர் காயம்பட நேர்ந்தது. ஆகவே இது சட்டம் ஒழுங்கு சிக்கலாக மாறியதற்கு காவல்துறைதான் காரணம், தனிப்பட்ட முறையில் அதிகாரிகளின் அணுகுமுறைதான் காரணம் என்பதை நாட்டுக்கு உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில், முதல்வரின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் கைது செய்த பிறகு மாவட்ட கண்காணிப்பாளர் விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்களை பார்த்து எச்சரித்திருக்கிறார், நான் இருக்கிற வரையில் இங்கே யாரும் உங்கள் கட்சி கொடியை ஏற்றவிட மாட்டேன், நான் இருக்கிறவர்கள் ஏற்ற முடியாது என்றும் எச்சரித்திருக்கிறார். இதுபோன்ற அணுகுமுறைகள் ஒரு சார்பு ஓரவஞ்சனை அணுகுமுறை, தலித் விரோத அணுகுமுறை. ஆகவே இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் கடந்த பல 10 ஆண்டுகளாக இதுபோன்ற பிரச்சனைகள், எண்ணற்ற பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக காவல்துறையின் இந்த போக்கை நாங்கள் கண்டிக்கிறோம். கூட்டணி உறவில் எந்த சிக்கலும் ஏற்படாது, கூட்டணிக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. இது பியூரோகிரசி என்கிற தனிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளின் அணுகுமுறையை கண்டிக்கிற போராட்டம். ஆட்சியில் இருப்பவர்கள் சட்டத்தை இயற்றுகிறார்கள், கொள்கையை தீர்மானிக்கிறார்கள், செயல்திட்டங்களை வர இருக்கிறார்கள், ஆனால் அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துகிற பொறுப்பை அதிகாரிகளிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். நடைமுறைப்படுத்துகிற அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படுகிற போது ஏற்படுகிற சிக்கல் இது. ஆகவே அதிகார வர்க்கத்திற்கு தலித் விரோத உளவியல் இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. எங்கள் கட்சியின் நலன் கருதி விளிம்பு நிலை மக்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாக்க வேண்டி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். முதல்வரையும் பார்த்து நாங்கள் நிச்சயம் விரைவில் சந்தித்து எந்தெந்த இடங்களில் எப்படி காவல்துறையினர் ஓரவஞ்சனையாக நடக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் பட்டியலாக தயாரித்து கொடுக்க இருக்கிறோம். காவல்துறையை தனியாக காவல்துறையை புரியல, எப்போதுமே இரண்டுக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது, ஆட்சி வேறு அரசு வேறு. காவல்துறை என்பது அரசின் ஒரு அங்கம். எனவே அதிகார வர்க்கத்திற்கும் ஒரு ஆன்டி தலித் சைக் என்பது இருக்கிறது. இயல்பிலேயே சில அதிகாரிகளுக்கு இந்த கொடியை கண்டால் பிடிக்கவில்லை, இந்த கட்சியை கண்டால் பிடிக்கவில்லை, கொடியை ஏற்றக்கூடாது, கிளைகளை திறக்கக்கூடாது, சுவர் விளம்பரம் எழுதக்கூடாது என்று பார்த்து பார்த்து எங்கள் விளம்பரங்களை அழிப்பதும், எங்கள் கட்சி தோழர்களை ரவுடிகள் முத்திரை குத்தி அவர்களை சிறைப்படுத்துவதும், இதெல்லாம் முதல்வர் சொல்வதல்ல, ஆட்சி அரசாங்கத்தினுடைய தலைமையிடத்திலிருந்து யாரும் சொல்லுவதில்லை, இதையெல்லாம் காவல்துறை அதிகாரிகளே செய்கிறார்கள். எனவே அதிகார வர்க்கத்தின் தலித் விரோத போக்கை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். காவல்துறை அனுமதியை பெற்றுதான் போவோம். காவல்துறை அனுமதி இல்லாமல் நான் அந்த இடத்திற்கு போக மாட்டேன். காவல்துறையை நாங்கள் அணுகுவோம். அது அதிகார வர்க்கத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு பண்பு இருக்கு, அதிகாரிகளுக்குன்னு ஒரு பண்பு இருக்குது. அவங்க தன்னிச்சையாக செயல்படுகிற போக்கு பல இடங்களில் பொதுமக்களுக்கு பிரச்சனைகளாக மாறுகிறது. இதை இரண்டையும் சில நேரங்களில் நாம் பிரித்து பார்க்க வேண்டிய தேவை உள்ளது. எல்லா நேரங்களிலும் அதிகாரிகள் செய்கிற நடவடிக்கைகள் ஆட்சியாளர்கள் தான் தூண்டிவிட்டார்கள் என்று நாம் முடிவெடுத்துவிட முடியாது. ஆட்சியாளர்களுக்கு தெரிந்துதான் செய்கிறது என்றும் முடிவெடுத்துவிட முடியாது. சொல்லப்போனால்
கடந்த 30 ஆண்டுகளாக காவல் துறையோடு நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்கள் விளம்பரங்களை அழிப்பது எங்கள் குடிகளை ஏற்ற விடாமல் தடுப்பது ஏற்றுகிற குடிகளை பிடுங்குவது பொக்லைன் வைத்து பிடுங்குவது அம்பேத்கர் சிலைகளை வைக்க கூடாது என்று தடுப்பது வைக்கிற சிலைகளை எடுத்துக்கொண்டு போய் எங்காவது முடக்குவது இதுபோன்ற நடவடிக்கைகளை தந்தோன்றித்தனமான முறையில் தன்னிச்சையான முறையில் அதிகார வர்க்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் இன்னன்றையும் நான் கண்டிக்க விரும்புகிறேன் எங்கள் கொடியை ஏற்றக்கூடாது என்பதற்காகவே அந்த இடத்தில் ஏற்கனவே ஏற்றப்பட்ட அனைத்து கட்சி கொடிகளை அப்புறப்படுத்தியதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது தொடர்ந்து சேலம் சம்பவத்தை கண்டித்து விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கண்டன உரை நிகழ்த்தினார் அப்போது பேசிய அவர் மிகப்பெரும் சமூக புரட்சியை முன்னெடுக்கும் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதாகவும் எங்கே சாதி பிரச்சினை வந்தாலும் அங்கே உரிமைக்காக விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுக்கும் என்றும் காவல்துறையின் தடைகளை தாண்டி வருவதே விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சிக்கு பெரும் போராட்டமாக இருக்கிறது என உரை நிகழ்த்தினார் காடையம்பட்டி ஒன்றியம் மோரூர் கிராமத்தில் நடந்த அநீதியை கண்டித்து காவல்துறையின் ஒரு சார்பு நிலைப்பாட்டை கண்டித்து குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தலித் விரோத போக்கை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம் கடந்த செப்டம்பர் 17 பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாநகரத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்த சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை கருத்தரங்கிலே பங்கேற்பதற்காக நான் சென்றிருந்த போது அந்த மோரூர் கிராமத்தில் கொடியேற்று விழா நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அதை ஏற்றுவதற்காக என்னை அழைத்து வந்தார்கள் நானும் அதற்கு உடன்பட்டிருந்தேன் அது சேலம் மாவட்டம் என்றாலும் கூட தருமபுரி மாவட்டத்தின் எல்லையோரத்தில் இருக்கிற ஒரு கிராமம் எனவே வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி வழியாக வேலூர் சென்று குடியேற்றிவிட்டு சேலம் செல்வது என்று திட்டமிட்டிருந்தோம் வழக்கம் போல திட்டமிடாத எண்ணற்ற பல வேலை சுமைகள் பணிச்சுமைகள் பல மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கணக்கானவர்கள் கட்சி தலைமையகத்திற்கு வந்திருந்ததால் உரிய நேரத்தில் என்னால் புறப்பட இயலவில்லை எனவே நான் என்னுடைய பயணத் திட்டத்தை மாற்றிக்கொண்டு வேலூர் தருமபுரி வழியாக செல்வது இல்லை போனால் நேரமாகும் உரிய நேரத்தில் அந்த கருத்தரங்களை பங்கேற்க இயலாது என்று எண்ணி நான் உளுந்தூர்பேட்டை ஆத்தூர் சேலம் என்று பயணத்தின் பாதையை மாற்றிக்கொண்டேன் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் எழுச்சிகரமான வகையில் அந்த கருத்தரங்கம் வெற்றிகரமாக நடந்தது அன்றைக்கு தோழர்கள் அந்த கிராமத்தில் இருந்து வந்திருந்த தோழர்கள் மோரூரில் குடியேற்றுவதற்கு காவல்துறை தடை விதித்துவிட்டது நீங்கள் எங்கள் கிராமத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும் எங்களுக்கு பெரிய தலைமுடிவாக இருக்கிறது என்று வருந்தினார்கள் நள்ளிரவுக்கு மேல் இதை பேச வேண்டாம் நாளை பேசுவோம் நாளையும் அடுத்த நாளும் நான் சேலத்தில் தான் தங்க வேண்டியிருந்தது நாளை பேசுவோம் என்று சொல்லி அடுத்த நாள் நிகழ்ச்சிகளை எல்லாம் முடித்துக் கொண்ட பிறகு வரும்படி கேட்டுக்கொண்டேன் அதன்படி 18ஆம் தேதி தோழர்கள் வந்தார்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டால் பல நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்படும் என்பது நாம் அறிந்த ஒன்று வாடிக்கையான ஒன்று எனவே 18ஆம் தேதி கூட ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் தந்த நிலையில் அது ஒரு நாள் முழுவதுமான நிகழ்ச்சியாக மாறிவிட்டது சொல்லப்போனால் நள்ளிரவு வரையில் நிகழ்ச்சிகள் இருந்தன அடுத்த நாளும் அந்த நள்ளிரவு வரையில் வந்தார்கள் ஓரூருக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள் நடந்தவற்றை எல்லாம் நான் கேட்டேன் அவர்களுக்கு நான் பதில் சொன்னேன் ஆத்திரப்பட வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருங்கள் அதிகாரிகளிடம் பேசிவிட்டு அனுமதி பெற்று
நான் ஒரு நாள் கட்டாயம் நம்முடைய கிராமத்திற்கு வருகிறேன். இன்றைக்கு கொடியேற்றாவிட்டால் என்ன குடிமூழ்கி போய்விடும். இத்தனை ஆண்டுகளாக கொடிகள் ஏற்றாமல் தானே நாம் கடந்து வந்திருக்கிறோம். எனவே பொறுமையாக இருங்கள், அவசரப்பட வேண்டாம் என்று அவர்களை ஆற்றுப்படுத்தி அமைதிப்படுத்திவிட்டு நான் அங்கிருந்து நள்ளிரவுக்கு மேல் புறப்பட்டு மதுரைக்கு போய் சேர்ந்தேன். ஆனாலும் வேறு சில கிராமங்களைச் சார்ந்த தோழர்கள் வந்து என்னை கட்டாயப்படுத்தினார்கள், ஈரோடு பக்கம் வர வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். ஓமலூர் இந்த மோரூருக்கு வர வேண்டும் என்று சில இளைஞர்கள் ஆவேசப்பட்டார்கள். அதற்கு மேல் அந்த நள்ளிரவுக்கு மேல் நான் அங்கே போனால் மதுரைக்கு போய் சேர முடியாது என்பதால் நான் அவர்கள் ஆவேசமாக கூச்சம் போட்ட நிலையிலும் அதை பொருட்படுத்தாமல் நான் புறப்பட்டு விட்டேன். அங்கு நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு இரண்டு நாள் கழித்து நான் சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். சென்னைக்கு வந்து இரண்டு நாள் கழித்து இந்த பிரச்சனை என் கவனத்திற்கு வருகிறது. மோரூர் கிராமத்து மக்கள் அந்த இடத்தில் நாங்கள் கொடியேற்றியே தீர்வோம் என்று உறுதியாக இருந்ததற்கு காரணம் எங்கள் கொடியை மட்டும் ஏற்றக்கூடாது என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று காவல்துறையிடம் வினவினார்கள், கேள்வி எழுப்பினார்கள். மோரூர் ஒரு சின்ன நகரம்தான், ஒரு ஊராட்சி தான். அங்கே பேருந்து நிலையம் என்பது பொது இடம், பல கட்சிகளின் கொடிகள் பறக்கின்றன, ஒரு நடிகரின் சங்கக்கொடி பறக்கிறது, சாதி சங்கக்கொடி பறக்கிறது. அந்த இடத்தில் விடுதலை சிறுத்தைகளும் கொடியேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டதில் என்ன தவறு? அவர் விடுதலை சிறுத்தைகள் முறைப்படி காவல்துறையிடம் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்த நிலையில் காவல்துறை மறுக்கிறது, எடுத்த எடுப்பிலேயே மறுக்கிறது. அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் பாமகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பது. உடனே நமது சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் வசந்த், அந்த தம்பி பாட்டாளி மக்கள் கட்சியைச் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரை, அந்த தொகுதியைச் சார்ந்த உறுப்பினரை தொடர்பு கொண்டு இப்படி போலீஸ் சொல்கிறதே, உங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை, இது பொது இடம்தானே, நாங்கள் கொடியேற்றுவது உங்களுக்கு என்ன சிக்கல் என்று கேட்டிருக்கிறார். அவர் அதிர்ச்சியாக, ஐயோ நாங்கள் அப்படி எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை, இது தவறான தகவல், பாமகவுக்கும் உங்கள் பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதன் பிறகும் காவல்துறையை நம்முடைய தோழர்கள் அணுகியிருக்கிறார்கள். பிறகு காவல்துறை சொல்லுகிற இன்னொரு விளக்கம், புதுசா எங்கேயும் குடியேற்றக்கூடாது, நீங்க ஏற்கனவே அங்கு ஏற்றியிருந்தால் கம்பத்தை புதுப்பிக்கலாம், புதிய குடியை ஏற்றலாம், புதிதாக வந்து அங்கே குடியேற்றக்கூடாது. இது அடுத்த விளக்கம், ஏன் புதிதாக ஏற்றக்கூடாது, அப்படி ஏதேனும் அரசாணை இருக்கிறதா என்று நம்முடைய தோழர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன விளக்கம், இல்லை இன்னும் 15 நாட்களில் அந்த குடிகளையும் நாங்கள் அப்புறப்படுத்தப் போகிறோம், எந்த குடிகளை, ஏற்கனவே பறந்து கொண்டிருக்கிற குடிகளை, எந்த கட்சிகளின் குடிகளை, திமுக, அதிமுக, பாமக, விஜய் நடிகர் சங்க கொடி, வன்னியர் சாதி சங்க கொடி, ஏற்கனவே அங்கு பறந்து கொண்டிருக்கிற அந்த குடிகளை 15 நாட்களில் நாங்கள் அப்புறப்படுத்தப் போகிறோம், எனவே நீங்கள் ஏற்கக்கூடாது. முதலில் சொன்னது பாமக எதிர்ப்பு, இரண்டாவது சொன்னது புதிய இடத்தில் குடியேற்றக்கூடாது, புதிதாக குடியேற்றக்கூடாது. அடுத்தது சொல்லுவது 15 நாட்களில் அந்த குடியை நாங்கள் அப்புறப்படுத்தப் போகிறோம், எனவே இப்போது நீங்கள் ஏற்ற வேண்டாம். அப்ப நம்முடைய தோழர்கள் சொன்னார்கள், என்றைக்கு அந்த குடியை நீங்கள் அப்புறப்படுத்துகிறீர்களோ அன்றைக்கு எங்கள் குடியையும் அப்புறப்படுத்திக் கொள்ளுங்கள், எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை, இப்போது நீங்கள் ஏற்றுவிடுங்கள். இது என்ன தகவல் இருக்கிறது? முடியவே முடியாது, ஏற்றவே விடமாட்டோம். இந்த நிலையில்தான் நாங்கள் ஏற்றுவோம் என்று பெண்கள் உட்பட, 100 மேற்பட்ட பெண்கள் உட்பட கொடிக்கம்பத்தை தயார் செய்து கொண்டு பேருந்து நிறுத்தத்தை நோக்கி முன்னோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். இதை அறிந்த காவல்துறை, குறிப்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள், அபிநவ் என்று கருதுகிறேன், அவர் அங்கே தடியடி போலீஸ், ஒரு போலீஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், அடி என்றால் அடிப்பார்கள், பாய் என்றால் பாய்வார்கள், கடி என்றாலும் கடிப்பார்கள், ஆன் ரிசர்வ் போலீஸ். அவங்களுக்கு வேற எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும், எஸ்பி சார்ஜ்னா போய் பாங்கி அடிப்பாங்க, நிதானம் தான் பார்க்க மாட்டாங்க,
சின்னவங்களா பெரியவங்களா வயதானவங்களா மூத்தவங்களா பெண்களா குழந்தைகளா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி பயிற்சி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அது ஏஆர் போலீஸ் சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. ஒரு கட்சிக்குரிய பொது இடத்துல ஏற்கிறது ஒரு சாதாரணமான விஷயம், ஒரு ஜனநாயக உரிமை. சரி, ஏத்துக்கும். ஏத்தின பிறகு நோட்டீஸ் கொடுத்து நீங்க காலி பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் லோக்கல் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருந்தா ரெண்டு போலீஸோட உள்ளூர் போலீஸோட பிரச்சனை முடிஞ்சது. அப்படி யாராவது எதிர்ப்பு தெரிவிக்க வந்தா கூட இந்த போலீஸ் அனுமதி கொடுத்துட்டாங்கனாலே பெரும்பாலான பேர் 90% பேர் பின்னால போயிடுவாங்க. வெரி ஈஸி டு டேக்கிள், ரொம்ப சாதாரணமா அதை டேக்கிள் பண்ண முடியும். ஆனா இதை வந்து ஊதி பெருக்கியது, ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்கியது, இதை ஒரு ஈகோயிஸ்டிக் இஷ்யூவாக தன்னுடைய ஈகோ பிரச்சனையாக எடுத்துக்கொண்டது காவல்துறை அதிகாரி. ஆகவே எங்களுக்கு அந்த இடத்திலே பிடியேற்றுவதற்கு உரிமை உண்டா இல்லையா என்று இவர்கள் கேள்வி எழுப்ப பிடிக்கம்பத்தை தயார் செய்து சுமந்து கொண்டு போக ஏதோ அண்டை நாட்டு பகைவர்களை விரட்டுவதைப் போல போலீஸ் அவர்கள் பின்னாலே ஓடி அந்த கொடிக்கம்பத்தை பாய்ந்து பிடுங்குகிறார்கள். பாகிஸ்தான் எல்லையில சண்டை நடக்கிற மாதிரி சாதாரணமா ஒரு ஏழை எளிய மக்கள் அரசியலுக்கு முதல் முறையாக அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு சமூகம், எங்களுக்கு ஒரு தொழில் கிடைத்திருப்பது, எங்களுக்கு ஒரு கட்சி கிடைத்திருப்பது, எங்களுக்கு ஒரு தலைமை கிடைத்திருப்பது, எங்களுக்கு என்று ஒரு தொண்டு இருக்கிறது, எங்களுக்கு என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது, எங்களுக்கு என்று ஒரு இலக்கு இருக்கிறது, எங்களுக்கு என்று ஒரு பயணம் இருக்கிறது, எங்களுக்கு என்று ஒரு விதிகள் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு அணுக வரக்கூடிய ஒரு சமூகத்தை ஜனநாயக அடிப்படையில் அனுமதிப்பதற்கு இவர்களுக்கு என்ன சிக்கல்? அவர் ஓடி தடுக்கிறாங்க. இந்த வீடியோவில் நீங்க வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தா தெரியும் என்ன நடக்குது, எங்க எங்க இந்த யுத்தம் நடக்கிறது. நாட்டில் எவ்வளோ கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது, வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, போதை வியாபாரங்கள் நடக்கின்றன, கஞ்சா வணிகம் கஞ்சா விவசாயம் நடக்கிறது, ரேஷன் கடை பொருட்கள் எல்லாம் திருடு போகின்றன. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள். அவற்றிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் விடுதலை சிறுத்தைகளின் கொடியை தடுப்பதிலே இவர்கள் கவனம் செலுத்துகிறார். அவ்வளவு பெரிய பிரச்சனையா விடுதலை சிறுத்தைகளின் கொடியேற்று? சீனா காரணா விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்தோம், சீன குடியாக ஏற்ற வந்திருக்கிறான். பாகிஸ்தான் காரணா பாகிஸ்தான் குடியாக ஏற்ற விடுதலை சிறுத்தைகள் இங்கே புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். எப்படியும் நீங்க அப்படி என்ன அவர்ஷன் வெறுப்பு பல சமூகத்திற்கு அதை எதிர்க்க வேண்டும் என்ற ஒத்துதலையே காவல்துறையின் இத்தகைய அணுகுமுறைதான் உருவாக்குகிறது. அப்படி எண்ணாதவர்களை கூட எண்ண வைக்கிறது, எதிர்க்க விரும்பாதவர்களை கூட எதிர்க்க தூண்டுகிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் காவல்துறைக்கும் தான் பிரச்சனை என்று சொன்னால் அந்த இடத்திலே, அந்த பொது இடத்திலே, இந்த பேருந்து நிலையத்திலே காவல்துறை திரண்டிருக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் திரண்டிருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் பாமகவை சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் திரட்டி வந்த கும்பல் அந்த இடத்திலே வந்து நின்று கொண்டு கொடியை ஏற்ற முயற்சிக்கிற போது கல்வீச்சு, சோடா பாட்டில் வீச்சு, உருக்கிக்கட்டைகள் வீச்சு, அவர்களும் 200 பேர் என்கிற அளவிலே திரண்டிருக்கிற போது அந்த இடத்திலே வெறும் 5-6 போலீஸ் அல்லது 10 போலீஸ் கொடியேற்ற வருகிற விடுதலை சிறுத்தைகளை மறித்து 200-300 போலீஸ். இது மோரூரில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிற போது தலித்துகள் திரண்டுவிடக்கூடாது, அவர்கள் துணிச்சலாக எந்த நடவடிக்கையும் ஈடுபட்டுவிடக்கூடாது என்று இவர்களை தடுப்பதிலேயே, இவர்களை மறிப்பதிலேயே, இவர்களை அடக்குவதிலேயே, இவர்களை ஒடுக்குவதிலேயே காவல்துறை குறிப்பாக கவனம் செலுத்துகிறோம், கூடுதல் கவனம் செலுத்துகிறோம். அந்த இடத்திலே அவர்களுக்கு என்ன வேலை என்று அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. அங்கே ஒரு 100 போலீசாரை போட்டு நீங்கள் இந்த இடத்திற்கு வரக்கூடாது, நாங்கள் அவர்களை அப்புறப்படுத்திக் கொள்கிறோம்,
குடியேற்றம் விடாமல் தடுப்பது எங்கள் வேலை. நாங்கள் தான் தடை விதித்திருக்கிறோம். அது எங்களுக்கும் அவர்களுக்குமான பிரச்சனை. இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று சொல்லுவதற்கு ஏன் போலீசால் முடியவில்லை? எது தடுக்கிறது? அவர்களை சுதந்திரமாக அங்கே திரளுவதற்கு அனுமதிக்கிறது காவல்துறை. காவல்துறையினரோடு சேர்ந்து கொண்டு வந்து குடியேற்றக்கூடிய இடத்தில் நின்று கற்களிசுகிறார்கள். அவர்களின் கல்வீச்சிலே காயம்பட்டது காவல்துறையினர்தான் அதிகம். இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற போது எனக்கு ஒரு கார் ஒரு அழைப்பு வருகிறது, தொலைபேசி அழைப்பு. போலீஸ் உயரதிகாரி ஒரு பெண்மணி, அவர் உயரதிகாரி என்னிடத்திலே பேசுகிறார். பாருங்க, உங்க கட்சிக்காரங்க இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாக்குறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை யார் உருவாக்குறது? போலீசா விடுதலை சிறுத்தைகளா? குடியேற்ற அனுமதி கோராமலா அங்கே போய் திரண்டார்கள்? எத்தனை முறை காவல் நிலையத்திற்கு வந்தார்கள்? எத்தனை முறை எஸ்பியை பார்த்தார்கள்? எத்தனை முறை டிஎஸ்பியோடு பேசினார்கள்? எத்தனை முறை டிஐஜியோடு பேசினார்கள்? அனுமதி மறுத்ததன் மூலம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கியது காவல்துறையா? குடியேற்ற உரிமை கேட்ட விடுதலை சிறுத்தையா? அது குறித்து நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு இதை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் இதை நீங்க பொதுவில் இப்படி ஓபனா ஒரு கூட்டணி கட்சியா இருந்துகிட்டு போராட்டம் நடத்துகிறீர்கள் அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டாங்க. கூட்டணி உறவு என்பது வேறு, ஜனநாயக உரிமைகளை காப்பதற்கான போராட்ட நடவடிக்கை என்பது வேறு. ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கக் கூடாது என்று ஒருபோதும் கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகளை கட்டுப்படுத்த மாட்டார்கள், கட்டாயப்படுத்த மாட்டார்கள். ஆட்சி என்பது வேறு, அரசு என்பது வேறு. திமுக ஆட்சி காவல்துறை, வருவாய்த்துறை, நீதித்துறை, சிறைத்துறை, நிர்வாகத்துறை இவை அனைத்தும் சேர்ந்தது அரசு. இது அரசு நிர்வாகம். கட்சிகள் வரும் போகும், அதிமுக வந்து அமரும் பிறகு போகும், திமுக வந்து அமரும் பிறகு போகும், அல்லது வேறு கட்சிகள் மாறி மாறி வரலாம். ஆட்சிகள், கட்சிகளின் தலைமையிலான ஆட்சிகள் வரும் போகும். ஆனால் அரசு அமைப்பு என்பது, அரசு நிர்வாகம் என்பது, அரசு கேந்திரங்கள் என்பது எப்போதும் இருக்கும். அவற்றை வழிநடத்தக்கூடிய அதிகார வர்க்கம் எப்போதும் இருக்கும். அதிகார வர்க்கத்திற்கென்று ஒரு உளவியல் இருக்கிறது, ஒரு கட்டமைப்பு உளவியல், அரசு கட்டமைப்பு உளவியல் இருக்கிறது. அதை ஆங்கிலத்திலே பியூரோக்ரசி என்று சொல்வார்கள். டெமோக்ரசி என்பது வேறு, பியூரோக்ரசி என்பது வேறு. நாங்கள் இப்போது விமர்சிப்பது, கண்டிப்பது, எதிர்ப்பது, அம்பலப்படுத்துவது பியூரோக்ரசி என்கிற அதிகார வர்க்கத்தின் ஆணவத்தை. ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் தொடர்பு இல்லையா என்று கேட்கக்கூடாது, தொடர்பு இருக்கலாம். ஆனால் இரண்டுக்கும் மிகப்பெரிய இடைவெளியும் இருக்கிறது, மிகப்பெரிய இடைவெளியும் இருக்கிறது. ரவுடிகளை எல்லாம் கைது செய் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லலாம், ஒருவேளை ஆட்சி அரசாங்கம் சொல்லலாம், திமுக அரசு சொல்லலாம், திமுக ஆட்சி நிர்வாகம் சொல்லலாம். ரவுடிகளை எல்லாம் கைது செய் என்று ஒரு பொதுவான உத்தரவு போடும்போது விடுதலை சிறுத்தைகளை தேடி போவது அங்குள்ள போலீஸ். அவனுக்கு உடனே கோபம் அங்கதான் வரும். இவன் மீறி பேசினா, எதிர்த்து பேசினா, கொடியேற்றம் சொல்லி வந்து தகராறு பண்ணா, இந்த இடத்துல தான் நான் போதை வைப்பேன் வந்து தகராறு பண்ணா, இதான் சந்தர்ப்பம் தூக்கி உள்ள போடு என்று ஆட்சி இருப்பவர்கள் யாரும் கோட்டையிலிருந்து போன் பண்ணி அந்த எஸ்ஐட்ட கூப்பிட்டு சொல்றதில்லை. நீ வந்து திட்டக்குடி பக்கத்துல இளமங்கலம் ஒரு கிராமம் இருக்கு, அங்க ஒருத்தன் கட்சிக்காரர் இருக்கிறான், அவனை தூக்கி உள்ள போடுன்னு கோட்டையிலிருந்து தகவல் கொடுத்தார்கள். உள்ளூர் போலீஸ் அதை செய்கிறது. போலீசுக்கு ஒரு புத்தி இருக்கிறது, போலீசுக்கு ஒரு கேரக்டர் இருக்கிறது, போலீசுக்கு ஒரு ஈகோ இருக்கிறது, போலீசுக்கு ஒரு உளவியல் இருக்கிறது. அது தலித் விரோத உளவியலாக இருக்கிறது என்பதுதான். இந்த நோரூரில் மட்டும் இது நிகழவில்லை. இந்த 30-32 ஆண்டு காலத்தில் இது போன்ற பல தடைகளை அரசு கட்டமைப்பு நிர்வாகத்தின் மூலமாக எதிர்கொண்டு அவற்றையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். போன வாரம் நான் சென்னை சேலத்திலிருந்து விருதுநகருக்கு போனேன். விருதுநகர்ல வந்து பல இடங்களில் கொடியேற்றணும். அதுல ஒரு ஊர், முக்கியமான ஒரு ஊர், ராஜகோபாலபுரம். அங்க போய் நான் கொடியேற்றத்துக்கு கீழே பாக்குறேன், அதுல கல்வெட்டு இருந்தது.
அந்த கல்வெட்டில் குடியேற்றியவர் திருமாவளவன் அப்படின்னு போட்டு ஒரு தேதி போட்டிருந்தாங்க. தேதியில என்ன வருஷம் போட்டிருக்கேன்னா 2015. என்னப்பா கல்வெட்டுல 2015 போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். ஏன்னா 2015 நீங்க இங்க வர்றதா நாங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இப்பதான் 2021 நீங்க வந்திருக்கீங்க, அப்பயே கல்வெட்டை படிச்சுக்கோங்க. ஏன் என்ன ஆச்சு? பெரிய யுத்தமே நடந்ததுன்னு நாங்க வந்து கொடியேற்றி வச்சிருந்தோம், போலீஸ் வந்து பொக்லைன் வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன் அனுமதி வாங்கலன்னு? கொடி ஏற்றப்பட்ட இடங்கிறது தலித்துகள் குடியிருக்கக்கூடிய ஒரு ஓரமான பகுதி, அது ரோடு கூட கிடையாது, ஒரு சாலை கூட இல்லை. சாலையில் இருந்து ஒரு 200 மீட்டர் அல்லது 150 மீட்டர் தள்ளி இருக்கிறது அந்த கிராமம். அந்த இடத்தில் அவர்கள் வசிக்கக்கூடிய இடத்தில், அவர்கள் விளையாடக்கூடிய மைதானத்தில் அந்த கொடியை ஏற்றியிருக்கிறார்கள். வேறு எந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அங்கே பிற சமூகங்களை சார்ந்தவர்களின் குடியிருப்புகள் இருக்கின்றன, குடியிருப்புகள் தள்ளி இருக்கின்றன, அவர்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் மெனக்கெட்டு இதற்கென்று பொக்லைன் எடுத்துட்டு வருகிறான் போலீஸ் என்றால், அதை கோட்டையில் இருந்தா சொன்னவர்கள் பொக்லைன் எடுத்துக்கொண்டு போய் மியூசிக்கை கொடியை தூக்கிக் கொண்டு வா, பிடுங்கிக் கொண்டு வா என்று. இதுதான் ஆட்சி நிர்வாகத்திற்கும் அதிகார வர்க்கத்திற்கும் உள்ள இடைவெளி. அவங்க ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்கு, அவர்களுக்கு ஒரு தலித் விரோத உளவியல் இருக்கிறது. எல்லா அதிகாரிகளுக்கும் அப்படி இருக்கிறது என்று சொல்ல மாட்டேன். அதிகாரிகள் எப்பவுமே ரெண்டு வகை, மேஜரா ரெண்டு கேட்டகரி இருப்பாங்க. இப்ப திமுக ஆட்சியில திமுக ஆதரவு அதிகாரிகள் சென்று கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அதிலையும் மீறி அதிமுக ஆதரவு அதிகாரிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அதிமுக ஆட்சியில் இருந்த நேரத்தில் முக்கியமான பொறுப்புகள் இருந்திருப்பாங்க, அதுக்கு லாயலா இருக்கணும்னு இப்பவும் அவங்க அப்படியே இருப்பாங்க. இவங்க தான் அவங்களை அது மாதிரி பிராண்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் ஏடிஎம்கே லாயல் லிஸ்ட், இவங்க டிஎம்கே லாயல் அந்த பட்டியலை சேர்ந்தாங்க. அதிகாரிகள்ல, காவல்துறை அதிகாரிகள்ல, வருவாய்த்துறை அதிகாரிகள்ல இந்த லிஸ்ட் இருக்கும். ஒரு கட்சி ஆட்சி மாறின உடனே இன்னொரு கட்சி வந்த உடனே முதல்ல அவங்க செய்யற வேலை, யாரெல்லாம் ஏடிஎம்கேக்கு லாயலா இருந்தாங்களோ அவங்களை தூக்கி வெளியே போடுவோம். டிஎம்கேக்கு லாயலா இருக்கிறவங்களை கொண்டு வந்து முக்கியமான பொறுப்புகளை உட்கார வைப்பாங்க. சில பேர் நடுநிலையா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க, ரொம்ப ஜெனியூனா இருப்பாங்க, எந்த ஆட்சிக்கும் வந்து சாதகமா செயல்படக்கூடிய நிலை இல்லாம நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பேன், நேர்மையா இருப்பேன், நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன், அது ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ் இருக்கும். சில பேர் இப்படியும் அப்படியும் இருந்தாலும் கூட கொஞ்சம் ரேடிக்கல் திங்கிங் உள்ளவங்களா இருப்பாங்க, கொஞ்சம் முற்போக்கா ஜனநாயகமா, இதெல்லாம் ஜனநாயக உரிமை தானே, சரி விடுங்க அவங்க குடியேற்றட்டும் அப்படின்னு லிபரலா இருப்பாங்க, லிபரல் தாட்ஸ் உள்ளவங்க. ஆனா அவங்க டிஎம்கே சாதகமா இருப்பாங்க அல்லது ஏடிஎம்கே சாதகமா இருப்பாங்க, ஆனா அவங்க எல்லாம் ஒரு லிபரல் தாட்ஸ் உள்ளவங்க, ஒரு தாராளமான சிந்தனை உள்ளவர்கள் இருப்பாங்க. அதிகாரிகள் காவல்துறையிலும் உண்டு, வருவாய்த்துறையிலும் உண்டு, எல்லா துறையிலும் உண்டு. பெரியார் சிந்தனைகளை உள்வாங்கியவர்கள், அம்பேத்கர் சிந்தனையை உள்வாங்கியவர்கள், மார்க்சிய சிந்தனைகளை உள்வாங்கியவர்கள் அதிகார வர்க்கத்திலும் உண்டு. நேர்மையாக சிந்திக்கக்கூடியவர்கள், ஜனநாயகத்தை ஏற்கக்கூடியவர்கள், ஜனநாயக உரிமைகளை மதிக்கக்கூடியவர்கள், விளிமிரளை மக்களின் மீது கருணை உள்ளவர்கள், ஒரு மெர்சி, அவங்க எல்லாம் மேல வரணும், அவங்க எம்பவர் ஆகணும், அவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு இயக்கம் தேவைப்படும். 1990 நான் வந்து மதுரையில் இந்த கொடியை ஏற்றி அறிமுகப்படுத்திய காலத்தில் காவல்துறையில் ஒரு பெரும்பகுதி வந்து விடுதலை புலிகளின் ஆதரவாளர், ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வச்சோடனே விடுதலை புலிகளின் ஆதரவாளர், எனவே இவன் தீவிரவாதி, இவன் வந்து நக்சலைட்டுகளுக்கு வந்து ஆதரவாக இருக்கக்கூடியவன், எனவே இவன் நக்சல் பாரி, இவன் வந்து வன்முறைகளை தூண்டக்கூடிய அமைப்புகளோடு தொடர்புடையவன், எனவே இவன் வன்முறையாளன் அப்படின்னு உத்தரப்பட்டி என்னை ஒடுக்குறதுல ரொம்ப கவனமா இருந்தான். பயங்கரமான அவதூறுகளை அப்பவே தொடங்கினாங்க, கீழே போய் அணிகட்ட எனக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினாங்க காவல்துறை. அந்த நேரத்தில் அவர் பேர் கணேசன், அவர் வந்து பை காஸ்ட் வந்து பிராமின், அதான் பின்னால்தான் எனக்கு தெரியும். போராட்டம் நடக்குது அங்க, நாங்க ஒரு போராட்டம் இதே மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்துறோம், தினம் ஒரு போராட்டம் நடக்கும், எனவெல்லாம் போஸ்டர் விட்டுவேன், பகல்ல சனியாவது என்று கூட இல்ல, எல்லா நாள்களிலும் ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கும், அலுவலகத்துக்கும் போவோம் போராட்டத்துக்கும் போவோம். நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளை பற்றி ஒரு விவாதம் மேல்மட்ட அளவில் நடந்து என்னை பற்றிய குறிப்புகளை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அப்போது
ஒட்டுமொத்தமாக லா அண்ட் ஆர்டர் ஐஜியாக தாலிபுத்து என்ற ஐபிஎஸ் அதிகாரி இருந்தார். அவரெல்லாம் தெரியாது. அவர் அந்த டிஐஜியிடம் கேட்டபோது டிஐஜி கணேசன் சொல்லியிருக்கிறார், அந்த அப்பாவி ஜனங்களுக்கு இப்படி ஒரு தலைவர் தேவை என்று சொல்லியிருக்கிறார். அந்த அப்பாவி ஜனங்களுக்கு இப்படி ஒரு தலைவர் தேவை. அவர் ஜெனியூனா தான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். காவல்துறையிலும் எப்படி நேர்மையானவர்கள் நல்லவர்கள் ஜனநாயக சக்திகள் இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லி அவர் வந்து பை காஸ்ட் பிராமின் அப்படின்னு பின்னால்தான் தெரிய வந்துச்சு. அவர் இந்த மாதிரி சொன்னாருங்கிற தகவலையும் ஒரு காவல்துறை அதிகாரி மூலம் தான் நாங்க கேள்விப்பட்டோம். நான் சொல்றது 90-91 இந்த காலகட்டத்தில் பல பேர் அப்ப பிறந்துக்கவே மாட்டோம். இங்க வந்திருக்கிற இளைஞர்கள் இப்போ சேலம் மாவட்டத்தில் காரைப்பட்டி ஒன்றியத்தில் மோரூரில் குடியேற்றக்கூடாது என்று தடுத்தவரும் கூட அதே சமூகத்தை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. உண்மை என்னன்னு தெரியல, நமக்கு தெரியல. இவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவருடைய மைண்ட் செட் எப்படி இருப்பாருங்க. காவல்துறை அதிகாரிகளிலேயே திருமாவளவன் மாதிரி ஒரு தலைவர் இந்த சமூகத்திற்கு தேவை என்று சொல்லுகிற டிஐஜி கணேசன் என்பவர் ஒருவரும் இருக்கிறார். நீங்க எல்லாம் என்னடா பொது இடத்துல குடியேற்றுவது, அனுமதி கிடையாது, நேற்று நாள் எலும்பை உடைப்போம் என்று லட்டி சார்ஜ் செய்யக்கூடிய அதிகாரியும் இருக்கிறார். இப்ப ரேக்கா சொன்னாங்க இதே அதிகாரி தான் கடலூர்ல இருந்தாரு, கடலூர்ல பல இடங்களில் குடியேற்றாமல் தடுத்தவர் இந்த சேலம் மாவட்ட எஸ்பி தான் என்று இப்போது சொல்லுகிறார். பேசும்போது நல்லாதான் பேசுற, நாம நல்லா பேசுறதுனால அவங்களும் நல்லா பேசுற. நான் புரோட்டோகால் பின்பற்றுவேன், எந்த அதிகாரியோ அதிகாரிக்குரிய மரியாதை நான் கொடுப்பேன். தண்டு முண்டா எனக்கு பேச தெரியாது, தனித்தனமா பேச தெரியாது, ஆனால் உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அது எனக்கு புரிமையில் கலந்த ஒன்று. நம்ம பிடிக்காதவர்கள் காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில முதலிகள் நமக்கு எதிராக எத்தனையோ அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் ஏன் வந்து காவல்துறையை கண்டிக்கிறார், இந்த காவல்துறை என்ன உகாண்டா காவல்துறையான்னு எழுதியிருக்கிறாங்க. காவல்துறையை கண்டிக்கணும்னாலே இதுல எல்லாம் அடங்கி போச்சு. கூட்டணியில் இருந்து கொண்டு ஒரு கட்சி இப்படி ஒரு போராட்டத்தை நடத்துகிறது என்றால் அதற்கும் ஒரு துணிச்சல் தேவை, அதற்கும் ஒரு கொள்கை புரிதல் தேவை, அதற்கும் ஒரு நிஞ்சுரம் தேவை. இதை கூட புரிந்து கொள்ளாத மதவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள். அவன் எங்கேயோ உட்கார்ந்து ஒரு 4 ரூமுக்குள்ள உட்கார்ந்து எழுதுறது ஃபீல்டுக்கு வந்ததான் தெரியும். அவன் வந்து ஒரு நாள் அவன் போய் மக்கள்கிட்ட நின்று பார்த்தாதான் தெரியும். ஒரு பிரச்சனையை களத்தில் எடுத்து பார்த்தா தான் தெரியும் எவன் எழுதுறான்னு தெரியாது. சோசியல் மீடியா ஒன்று கிடைச்சிருச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும், இந்த குதிரைகளுக்கெல்லாம் போக்கிரிகளுக்கெல்லாம் அரிக்கிறதுக்கு தேய்ச்சிக்கிறது சுருக்கிக்கிறதுக்கு சோசியல் மீடியா கிடைச்சிருச்சு. அரிக்கிற நேரம்லாம் சுருங்கிக்கிறாங்க சோசியல் மீடியா. அதனால ஒரு குற்றம் நான் அதை பார்க்கறதே கிடையாது. அதுல எவன் என்னென்ன பேசுறதா நான் பார்க்கறது கிடையாது. ஏன்னா நிறைய குப்பையை கொண்டு போய் குப்பையை கொட்டிட்டு அந்த குப்பையை போய் நம்ம கிண்டி பார்த்தா என்ன இருக்கும், குப்பையை கிண்டி பார்க்கறது ஒரு அநாகரிகம். அப்படி அவர்கள் இருக்கிறார். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு வெளிப்படையாக இந்த கண்டனத்தை தெரிவிப்பதற்கு காரணம் சோசியல் மீடியா மூலமாக. விடுதலை சிறுத்தைகள் என்றாலே வன்முறையாளர்கள், விடுதலை சிறுத்தைகள் என்றாலே சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பவர்கள், விடுதலை சிறுத்தைகள் என்றாலே காவல்துறையோடு மோதக்கூடியவர்கள், விடுதலை சிறுத்தைகள் என்றாலே சாதிய சிக்கலை உயர்த்தி பிடிப்பவர்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிற போது நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டுமா வேண்டாமா, அந்த தேவையின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கக்கூடிய சமூக நீதி நிலைப்பாடுகளை எவரும் ஆதரிக்கக்கூடாத அளவுக்கு, ஆதரிக்க முடியாத அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் ஆதரிக்கும். அதுவேறு தேர்தல் நேரத்தில் கூட என்னை எப்படியாவது அந்த கூட்டணியில் இருக்க விடாமல் தடுக்க வேண்டும், வெளியேற்ற வேண்டும், அப்புறப்படுத்திவிட வேண்டும், உடைத்துவிட வேண்டும் என்று எவ்வளவோ சதி முயற்சிகள் எல்லாம் நடந்தன. சராசரி ஆளாக திருமாவளவன் இருந்திருந்தால் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். திருமாவளவன் அம்பேத்கரின் மாணவன், பெரியாரின் பிள்ளை, சராசரி ஆசைகளை கொண்டவன் அல்ல. என்னுடைய ஆசையெல்லாம் பேராசை, அந்த பேராசை அளவிடற்கரியது. என்னுடைய ஆசை தனிப்பட்ட முறையிலே
வழியில ஒரு சமுதாய வீதி இருக்கு,
இருந்தா இருந்துட்டு போட்டு எல்லா இடங்களிலும் மற்ற சமுதாயம் இருக்காங்க. அப்ப மற்ற சமுதாயம் இருக்கிறாங்கன்னா நம்ம நடக்கவே கூடாதா? அதாவது எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. அந்த ஊர் மக்கள் வந்து தாண்டிதான் இங்க போகணும். அவங்க நாங்க என்ன போறோம், நாங்க வண்டியில போறோம், இல்ல போக கூடாது. சரி, நான் அதிகாரிகிட்ட பேசுகிறேன், நீங்களும் அதிகாரிகிட்ட பேசுங்க, நான் போவேன், அந்த மக்களை போய் சந்திச்சுட்டு நான் வரணும். 100 மீட்டர் தான், போலீஸ் கூட வாங்க. இல்ல நான் இந்த மாவட்டத்து போலீஸ், சரி அந்த மாவட்டத்து போலீஸ் சொல்லி ஒரு ஜீப் வர சொல்லுங்க. பக்கத்துல தானே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். சொன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு 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 வேன்ல வந்து ஒரு ஜீப்ல வந்தா கூட வந்தா என்ன குடிமை இருப்போது? அவங்களுக்கு பிரஸ்டீஜ். அதாவது ரவுடிகளா இருந்தா இவங்க முன்னாலையும் பின்னாலையும் போலீஸ் போட்டு போவாங்க, சல்யூட் கட்டிப்பாங்க. திருமாவளவு ரவுடி இல்லையே, அதான் அவங்களுக்கு பிரச்சனை. காவல்துறைக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். நாடறிந்த நொட்டோரியஸா இருக்கிறான்னா அவனை பார்த்து எழுந்துச்சு நின்று சல்யூட் கட்டிக்கிறாங்க. அவனுக்கு முன்னால ஒரு வேன் போகுது, பின்னால ஒரு வேன் போகுது, அதுவும் ஆர்ம்ட் ரிசர்வ் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ். அவங்களுக்கு பாதுகாப்பு. அவன் ஏற்கனவே பல கொலை வழக்கில் வேற சம்பந்தப்பட்டவனா இருப்பான், கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்டவனா இருப்பான், கட்ட பஞ்சாயத்தில் சம்பந்தப்பட்டவனா இருப்பான். அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது, திருமாவளவன் பின்னால ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்புறது கூட பிரஸ்டீஜ் இஷ்யூவா பாருங்க. இதுக்கு இரண்டாவது முறையா ஒரு மக்களவை உறுப்பினர் என்கிற நிலையில் இருக்கிற திருமாவளவனுக்கு பாதுகாப்பு அனுப்புவதற்கே காவல்துறை யோசிக்கிறது. எங்கேயும் நான் யாரையும் நம்பி போறதில்லை, நான் பாட்டுக்கு போகணும், எனக்கு எந்த பயமும் கிடையாது. குற்றம் செய்கிறவன் கோழையாக இருப்பான், கோழையாக இருப்பவன் பயப்படுவான். நான் எந்த குற்றமும் சமூக விரோத குற்றம் செய்தது கிடையாது. வாய்ப்பு வந்ததை பேசுறாங்க. நான் ஒண்ணும் பெரிய நிலைக்கு வந்துவிடவில்லை, ஆனால் மிகப்பெரிய அளவில் சமூக புரட்சியை ஏற்படுத்துகிற ஒரு இயக்கத்தை நான் வழிநடத்துகிறேன். அது அவங்களுக்கு பொறுக்கல. காலகாலமே வந்து மற்ற கொடியை பிடிச்சிட்டு தெரியுதா? இப்ப தனக்குன்னு ஒரு கொடி, தனக்கு ஒரு கொடி கம்பம், இதெல்லாம் அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் நமக்கு எதிராக போகக்கூடாது. அந்த சமுதாய மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நான் சொன்னேன் சார், காவல்துறை, போலீஸ், சிறைத்துறை, இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் பாடிஸ், அதாவது அரசாங்கம். அரசாங்கம்னா அரசின் அங்கம்னு அர்த்தம், அரசின் அங்கங்கள் இதெல்லாம் பாடி. திவ்யா இளவரசன் பிரச்சனை, நான் போய் அந்த பையனை பார்க்கணும், அந்த அங்க அப்பா அம்மாவை பார்க்கணும், அந்த உடலை பார்த்து ஒரு அஞ்சலி செலுத்தணும், அனுமதி கொடுக்கணும் சொல்ற கேஸ் போட்டேன். போய் இவர் வந்தார்னா அங்க லாண்ட் ஆர்டர் உருவாக்கணும். தீவிரவாதி மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நான் கசப்புள்ள அதிகரித்து வச்சாலே அங்க பிரளயம் வந்துடும். நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை வந்து அங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. யாரும் நம்மளை பார்த்துட்டு பெரிய கூட்டமா திரள போறது. கடைசியா நான் கோரிக்கை வச்சோம், 2 மீட்டர் உட்கார்ந்துருந்தாங்க டிவிஷன் பெஞ்ச், அது ஒரு தலித் ஜட்ஜி இருந்தார். நான் சொன்னேன், யாருமே வேண்டாம், போலீஸ் ரூம்ல மட்டும் அழைச்சிருப்பாங்க. நான் இளவரசன் அப்பா அம்மாவை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு அவன் உடல்ல ஒரு மலர்களை வச்சுட்டு நான் வந்துடுறேன், என்னை மட்டும் அனுமதி இல்லை, எந்த வண்டியும் நான் போறேன். ஐபிஎட்ல நானும் சொன்னேன், கடைசியா தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா, அனுமதி இல்லை, நீ போகக்கூடாது. ஏன் நீ போனா லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும். இவங்களா கற்பனை பண்ணிக்கிறான், திருமாவளவன் போனா லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வரணும். நான் போனாதான் பல இடங்கள்ல லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்து அமைதியாகுது. என்னாலதான் அமைதிப்படுத்த முடியும், காவல்துறையால் அமைதிப்படுத்த முடியவில்லை, திருமாவளவன் அமைதிப்படுத்திருக்கிறான், நான் அமைதிப்படுத்திருக்கிறேன் பல இடங்களில். பல கோட்டையூருக்கு போகும்போது என்ன ஒரு வண்டியாவது அனுமதிங்க, எங்க வண்டிக்கா என் கூட வர்ற வண்டியை பூரா நீங்க நிறுத்துறீங்க, பிளாக் பண்ணிருங்க. நானும் சொல்லிடுறேன், என் வண்டி உண்மையாவது நீங்க அனுமதிக்கணும். அதுக்கு பிறகுதான் ஒரு எஸ்பி, சரி சார் உங்க வண்டி நீங்க கும்பல் வைக்கிறதாங்க, 2 பேர் ஆகி போக, நீங்க மட்டும் போங்க, உங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் போலீஸ் வரணும். முன்னாலையும் பின்னாலையும் போலீஸ் வரல, ஒருத்தரும் இல்லை. நான் பாட்டுக்கு போனா அங்க யாரும் எழுப்பவும் இல்லை, சண்டையும் இல்லை, சச்சரவும் இல்லை. கோட்டையூர் போனா அங்க 150 ஒரு பெண்கள் உட்பட ஒரு 300 பேர் மக்கள் திரண்டு நின்னாங்க, வரவேற்றாங்க, கொடியேற்றணும், 2 நிமிஷம் கொடியேற்றிட்டு பேசுங்க, பேச நேரம் இல்லை.
நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு இருந்து வண்டி ஓடி வந்துட்டேன். சிம்பிளா முடிக்கிற வேலையை எப்படி காம்ப்ளிகேட் பண்றான் பாருங்க. எவ்வளவு எவ்வளவு இலகுவாக எவ்வளவு எளிதாக முடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை காவல்துறை அதிகாரிகள் இவர்களாக ஒரு கற்பனை செய்து கொண்டு நீங்க போனீங்க அங்க தகராறு வரும் கல்லெறியாம ஒரு சமுதாயத்தை தாண்டிப்போம். என்ன சமுதாயத்தில் நமக்கு என்ன பிரச்சனை? எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக திருமாவளவு வேலை செய்ய முடியும்? ஒரு கட்சிக்கு எதிராக பேசுறோமா அரசியல் முரண்பாடு? எங்க மேல அவமீறு பரப்புறாங்க, நாங்க வந்து அவங்களுக்கு விடை சொல்றோம். அவ்வளவுதான், மக்களை நேசிக்கிறோம். எந்த அடையாளமாக இருந்தாலும், எந்த சாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், உழைக்கிற மக்களுக்காக, விளிம்புநிலை மக்களுக்காக போராடுகிறோம். எங்களுக்கு முக்களுக்கு இருக்கிற என்ன பிரச்சனை? எங்களுக்கு வெள்ளியூர் சமூகத்திற்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு இவர சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கே சாதி பிரச்சனை வருகிறதோ அந்த இடத்தில் உரிமைக்காக பிறந்து கொடுக்கிறோம். அவ்வளவுதான். அது யாரோ ரெண்டு பேர் தான் பிரச்சனை பண்ணுவான். அந்த ஒட்டுமொத்த சமூகம் பிரச்சனை பண்றது கிடையாது. அது ஏதாவது ஒரு சாதி சங்கத்தை சார்ந்தவனா இருப்பான், ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவனா இருப்பான், அந்த பிரச்சனையை எழுப்புகிறவன் கூட. அப்ப அவர்களோடு தான் நமக்கு உடன்பாடு வரும். ஆனால் அந்த கோட்டையூருக்கு நாம் போகக்கூடாது என்று காலையில் இருந்து மாலை வரையில் அவ்வளவு ஒரு டென்ஷன். அங்க தேவையில்லாம ஒரு 10-20 போலீஸ், ஒரு 30 போலீஸ் கொண்டு நிறுத்தி அவன் கால் கொடுத்து நிறுத்துகிறான். பாவம், அவங்க டீ இல்லை, காஃபி இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. தவறான அனுமானம், தவறான முடிவு, தவறான அணுகுமுறை, பேரையற்ற சமூக பதற்றத்தை உருவாக்குகிற நிலைப்பாடுகள், இதெல்லாம் யார் எடுப்பது? ஆனால் இப்படி எண்ணற்ற பல பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே போக முடியும் தேவர்களே. இது நேரில் மட்டுமல்ல, நேரில் அன்றைக்கு அந்த மாதிரி தகராறு நடக்கிறது, கல்வீச்சு நடக்கிறது என்கிற நேரத்தில் ஒரு உயர் அதிகாரி, போலீஸ் அதிகாரி, பெண்மணி அதிகாரி என்னை தொடர்பு கொண்டு உயரத்தை சொன்ன போது உடனே நான் சொன்னேன், என் மாவட்ட செயலாளர்களிடத்தில் நான் பேசுகிறேன், கட்டாயமாக அவர்களை திரும்ப போக சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் தொலைபேசிய மாவட்ட செயலாளரை தொடர்பு கொண்ட போது, நான் பேசும்போது அண்ணா கல்லூரிதாங்க படியீடு நடக்குது. நான் சொன்னேன், மீறி மக்களை அழைத்துக் கொண்டு போக வேண்டாம், தேவையில்லாத ஒரு சமூக பதற்றம் தேவையில்லை, அதை தவிர்க்க வேண்டும். இதை வந்து நீ ஃபெயிலியரா நினைக்கக்கூடாது, இதை வித்ரா பண்றோம், ஐயோ இது அசிங்கம் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த இடத்துல ஈகோவே கூடாது, மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம். தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஈகோ இங்கு வேலை செய்யக்கூடாது. காவல்துறையை எதிர்த்து நீ குடியேற்றி போனால் சாதிபர்களும் சேர்ந்து பெரிய சேதத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்களுக்கும் சிக்கல், நமக்கும் சிக்கல். நான் சொல்றேன், கட்சி தலைவர் சொல்ற வித்யாபன் அந்த இடத்திலிருந்து எல்லாம் நம்ம குடியிருப்புக்கு போங்க, நம்ம தோழர்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டேன் உடனே நான் என்று சொல்லிக்கொண்டே அவன் 10 அல்லது 20 அடி கடந்திருப்பான். கல்வீச்சு நடக்கிறது, அப்புறம் தான் நடக்கும். அவன் சொன்ன பிறகு சரிதானவன் ஒத்துக்கிட்டு பின்வாங்கி போகிற நேரத்தில் தலைவர் சொல்லிட்டாரு, வாங்க நம்ம கொடிக்கம்பத்தை இங்கே போட்டுட்டு நம்ம கிளம்புவோம், பின்னால போவோம் அப்படின்னு அவங்க பின்வாங்கி போக போது படியீடு நடக்குது, கல்வீச்சு நடக்குது. காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே நேரத்தில் உரிமைகளை விட்டுக் கொடுக்காத இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீங்க சொல்றதை நாங்க புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். ஆனா அதுக்காக எங்க தலையில மிளகாய் அரைக்கிற வேலை வேண்டாம், தொடையில தயிர் பிரிக்கிற வேலை வேண்டாம். நாங்க கட்சி நடத்தணுமா வேண்டாமா? புதிதா எங்கேயுமே குடியேற்றக்கூடாதுன்னா இனிமே நாங்க இல்லை தானே ஏத்தி ஆகணும். குடியே ஒரு ஊரா இருந்தால் தானே அவங்க குடியே ஏத்தணும். நாங்க என்ன 1940 கட்சி ஆரம்பிச்சோம், 1930 கட்சி ஆரம்பிச்சோம், இதுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்பதான் மெல்ல மெல்ல நாங்க நடக்கிறோம். ஆண் மாதிரி ஊர்ந்து வரோம், மத்த மாதிரி ஊர்ந்து வரோம். எங்க வேகம் அவ்வளவு சமூக தடைகளை தாண்டி வருவதால் இந்த வேகம் அப்படி இருக்கு. கையை பிடிச்சி வரத்தை எழுதுறான், காலை பிடிச்சி வரத்தை எழுதுறான். நீங்க வந்து ஒட்டுமொத்தமா தலையை பிடிச்சி அமுக்குறீங்க. காவல்துறையின் தடைகளை தாண்டி வருவதே ஒரு பெரும் போராட்டம். நாம போய் புகார் கொடுத்தா எடுக்க மாட்டான், பதிவு செய்ய வழக்கு பதிவு செய்ய மாட்டான், நாம போய் அனுமதி கேட்டா தரமாட்டான். ஏதாவது அதுக்கு ஒரு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு போராடினப்படிதான் இருக்கும். சென்னையில் அவங்க எத்தனை இடத்துல போன வாரம் திருவள்ளி கொடியில திமுக கொடி, அதிமுக கொடி ரெண்டும் பிறகுது திருப்பி போன ஒரு ஊர்ல அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கொடி ஏற்றுறாங்க. போலீஸ் வந்து தருகிறான், ஏற்றக்கூடாது, புதுசாக ஏற்றக்கூடாது, புதுசாக ஏற்றக்கூடாது. இந்த வரையறை வந்து யாரு போட்டதுன்னு தெரியல. புதுசாக ஏற்றக்கூடாதுன்னு என்ன வரையறை? இது
வரவேற்கும் நிலை வரும் என்று அவர்களிடம் நான் சொன்னேன். அவருடைய பாடி கிடக்கும் போதே
இந்த பார்வை இருந்தது. தொடக்க காலத்தில் தவறான சொல்லல, இப்படிதான் இருந்தது.
ஆனால் ஒரு மக்கள் இயக்கத்தின் கொடியை ஒளிவைக்கிற போது அந்த கொடியின் நடுவே பொறிக்கப்பட்ட நட்சத்திரத்துக்கான விளக்கத்தை நான் பதிவு செய்கிற போது ஒன்று சாதி வகிப்பு, இன்னொன்று தமிழ் தேசியம், இன்னொன்று பெண் விடுதலை அல்லது மகளிர் விடுதலை, இன்னொன்று பாட்டாளி வர்க்க விடுதலை, இன்னொன்று வல்லரசிய ஆதித்த எதிர்ப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு. ஏகாதிபத்தியத்தை நம்ம எதிர்க்கோம். கம்யூனிஸ்டுகள் தான் ஏகாதிபத்தியம் சொல்லுவாங்க. அம்பேத்கர் இயக்கங்கள் ஏகாதிபத்தியத்தை பேச மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கத்தை அரசியல் இயக்கமாக வடிவமைத்த போது, கொடியை வடிவமைக்கிற போது ஐந்து வகை விளக்கங்களை, கொள்கை விளக்கங்களை முன்வைத்து நாம் வடிவமைத்த கொடிதான் நீளம் சிவப்பு நட்சத்திரம் குறித்த கொடி. இது சமூக நீதி கொடி, சமத்துவ கொடி. எனக்கு இந்த நீளத்தில் விட வந்து இந்த மாதிரி இந்த டார்க் ப்ளூ இருந்தா எனக்கு பிடிக்காது. டார்க் ப்ளூ ப்ளூ தான், ஆனா நம்ம கொடிக்குன்னு நான் வந்து இந்த சயன் ப்ளூ அல்லது இது வந்து ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து ரெனால்ட்ஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க. ரெனால்ட்ஸ்ல வந்து நான்தான் சொன்னேன் ரெனால்ட்ஸ் ப்ளூ, ரெனால்ட்ஸ் பேனாலும் இந்த மாதிரி ஒரு ப்ளூ இருக்கும். நீங்க அந்த அந்த டார்க் ப்ளூ போட்டீங்கன்னா நைட்ல பார்த்தா அது கருப்பு சேர்க்க மாதிரி தெரியும். டார்க் குடி பார்த்தா டார்க் ப்ளூ இருந்தா டார்க், இந்த மஃப்ளர் கூட டார்க் ப்ளூ இருந்துச்சுன்னா நான் போட மாட்டேன். இந்த ப்ளூ இருந்தா தான் கழுத்துல எடுத்து போடுவேன். இந்தியம் நிறைய நம்முடைய நகரங்களை கருதி கொடுக்கலாம். இந்தியோ இந்தியங்கிறது புளி கிடையாது, அது அது வந்து கருப்பும் நீளமும் சேர்ந்த ஒண்ணு, கருநீளம் அது வேற கலர். இங்க வந்து விடுதலை சிறுத்தைகளின் புளு, அதிலும் ஒரு வேறுபாட்டை நான் வந்து உணர்ந்தேன், மொத்தமாக அதை பதிவு செய்தேன். அது இந்த மாதிரி புளு இந்த கொடியை பார்த்தா ரசிப்பேன், அதை பார்த்துக்கிட்டே போவேன். அப்படிப்பட்ட என் கொடி அவமதிக்கப்படுகிற போது திருமாவளவனால் எப்படி மன அமைதியோடு உறங்க முடியும்? என்னால் அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை, சகித்துக் கொள்ள இயலவில்லை. நான் என்ன குற்றம் இழைப்பேன்? பெரிய இடத்தில் என் கொடியை ஏற்றுவதற்கு தடை விதிப்பதற்கு என்ன காரணம்? நல்ல மாறி முடிச்ச வைக்கிகளின் கொடிகள் எல்லாம் பறக்கிற போது சமூக நீதி கொடி பறக்கக்கூடாதா? சாதியின்மை தூண்டுகிறவன் கொடி, மதவின்மை தூண்டுகிறவன் கொடி, சமூக உறவுகளின் கொடி பறக்கிற இடங்களில் சிறுத்தைகளின் கொடி பறக்கக்கூடாதா? சமத்துவ கொடி பறக்கக்கூடாதா? சமாதான எதிர்ப்பு கொடி பறக்கக்கூடாதா? உழைக்கிற மக்களுக்கான உரிமை கொடி பறக்கக்கூடாதா? ஏன் எங்கள் கேள்வி? எனவே ஏதோ ஒரு சாதாரண சம்பவம் என்று இதை எல்லா காலங்களிலும் கடந்து போக முடியவில்லை. ஒன்றாயிரண்டா எத்தனை நிகழ்வுகளை நாங்கள் சீரழித்துக் கொண்டிருக்கிறோம், சிரித்துக் கொண்டிருக்கிறோம், சகித்துக் கொண்டிருக்கிறோம், பொறுத்துக் கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றையும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். என் கொடியை ஒரு இடத்தில் ஏற்ற முடியாது என்றால் நான் இந்த இயக்கத்திற்கு தலைமை வகிப்பதில் எந்த பொருளும் இல்லை. என் கொடியை ஒரு இடத்தில் பிடிக்க முடியாது என்றால் அந்த இடத்தில் நான் நிற்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. தமிழ் மண்ணில் இன்றைக்கு புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு பேர் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்து வருகிறது. எந்த சக்தியாரும் இந்த இயக்கத்தின் வளர்ச்சியை தடுக்க முடியாது. திருமாவளவன் இல்லாமல் போகலாம், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் போகாது. இது மாபெரும் விருட்சமாக வளரும், மாபெரும் விருட்சமாக வளரும், கொள்கை விருட்சமாக. இந்தியா முழுவதும் இதன் தாக்கம் ஏற்படும். இன்னைக்கு நான் கூப்பிடவில்லை, நான் சொன்ன மாதிரி 1989 அந்த மலைச்சாமி இறந்த போது நான் சொன்னது போல, இன்றைக்கு ஆந்திராவில் தெலுங்கு பேசுகிற மக்கள் இது எங்கள் கொடி என்று ஊர் ஊராக பிடிக்கிறார்கள், அங்கே ஏற்றுகிறார்கள், கர்நாடகாவிலே ஏற்றுகிறார்கள், கேரளாவிலே ஏற்றுகிறார்கள், தெலுங்கானாவிலே ஏற்றுகிறார்கள். நீங்கள் வாருங்கள், இந்தி பிடித்துவிட்டு வாருங்கள் என்று என்னை அழைக்கிறார்கள். பிரச்சனையும் அதுதான் எனக்கு. நான் இந்தி படிச்சிருந்தேன்னா உன்னோட மல்லு கட்ட மாட்டேன். இன்னைக்கு எங்காவது நான் வந்து பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்திலயோ அங்க ஏதாவது ஒரு மேடையில நான் பேசிட்டு இருப்பேன்.
உண்மையில ஒரு தம்பி வந்தார் ரெண்டு நாட்களுக்கு முன்னால. நான் வந்து 5 வருஷம் வந்து பீகார்ல உத்தரப்பிரதேசத்தில் இருந்தேன். அடிக்கடி இந்தி பேப்பர்ல உங்க படம் போட்டு செய்தி வரும். தமிழ்நாட்டில் வந்து அவங்க படமே செய்தி வரல. எப்பயாவது வருது, அதுவும் நெக்கத்தியா வருது. இங்க இருக்கிறவங்க தான் காய்ப்புணர்ச்சி. இவங்க தானே திருநாவளவு வளரக்கூடாது, விடுதலை சிறுத்தைகள் வளரக்கூடாதுங்கிற பொறாமை. விவசாயிகள் டெல்லி எல்லையோரத்தில் நடத்துகிற ஆர்ப்பாட்டத்தில் நானும் ரவிக்குமார் அவர்களும் போய் அதை பங்கேற்க கலந்து கொண்டோம். அந்த செய்தி பல இந்தி பத்திரிகையில வந்திருக்கு. இப்ப கூட ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியில படம் போட்டு ஏதோ செய்தி வந்திருக்கு, படிக்க தெரியல. எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துருக்கு, படம் போட்டு நடுவில் சின்னதாக வச்சிருக்கிறான், ஒரு பாக்ஸ் நியூஸ் இந்தியில இருக்கு. அது யாரும் ஒரு தம்பி தமிழ்ல மொழி பெயர்த்து கூட அனுப்பியிருக்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்க யாரும் அதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டீங்க. அது என்ன செய்தி கேட்டேன், அவன் பார்த்த செய்தி என்ன செய்தியா பார்த்தேன்னு. அந்த போராட்டத்துக்கு நீங்க போனீங்கல்ல, அந்த போராட்டத்துக்கு போயிட்டு வந்ததை இந்தியில போட்டிருந்தாங்க. நீங்க வந்து விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் சேர்ந்த விசிகேங்கிற தலைவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கு வந்து விவசாயிகளுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். அவரை அங்குள்ள விவசாயிகளின் போராட்டத்தை தலைவர் வரவேற்றார் அப்படின்னு போட்டிருந்து நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கு இருக்கிறவங்க அதிகாரிகள் பல பேர் தலித் அல்லாதவங்க கூட திருமாவளவன் வந்து இந்தி படிச்சு இந்த வடக்கை வாங்க வர சொல்லுங்க, அவரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ இந்த நேஷனல் லெவலில் எல்லாம் பிஜேபி போய் கரைஞ்சிட்டாங்க, எங்களுக்கும் தேவை திருமாவளவன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தம்பி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராத்திரி 1 மணிக்கு வந்து என்ன பேசிருக்கோம் சார், 1 மணிக்கு நான் கூட கோவமா என்னப்பா இந்த நேரத்தில் வந்துருக்குறோம் அப்படின்னு போய் முகம் சொல்லித்தேன். 1 மணி ஆகி இந்த நேரத்தில் வந்துருக்கு. நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் 2 நிமிஷம் பேசுறேன் இது பேசினார். சரி உட்கார் வாங்க உட்காந்துட்டேன், அரை மணி நேரம் பேசினார். விடுதலை சிறுத்தைகள் சாதியவாத கட்சி என்றும் வன்முறை கட்சி என்றும் கட்டப்பஞ்சாயத்து கட்சி என்றும் கட்டப்பஞ்சாயத்து பேசணும், நம்ம கட்டப்பஞ்சாயத்துங்கிறான். ரெண்டு கட்சியிட ஒரே நேரத்தில் பேசி இத்தனை சீட்டு இத்தனை கோடி பேசினா அது கட்டப்பஞ்சாயத்து இல்லையா? அதுதான் அதுக்கு பேர் என்ன? நாங்க ஒரே அணி ஒரு கட்சி முடிவு பண்ணி 5 வருஷம் ஒன்னா பயணப்பட்டு கடைசி நேரத்தில் ரெண்டோ மூணோ கூட பிரச்சனை இல்லை. ஆனா சாதியவாதி மதவாதி இங்க ஜெயிச்சிடக்கூடாது. நாங்கள் எங்களோட நிற்கிற கொள்கைக்காக, கோட்பாட்டுக்காக, சமூக நீதிக்காக, தமிழ் நம்மை காப்பதற்காக, தமிழ் மொழியை காப்பதற்காக, சனாதன சக்திகளை விரட்டி அடிப்பதற்காக அவன் இங்கே தாழ்ந்த கூடாது, வேறுன்ற கூடாது. இந்த மண்ணில் எந்த சூழலும் அவன் நடந்துவிடக் கூடாது. நாங்கள் எங்களோடு தொடர்ந்து நிற்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறவன் சூடு சேர்ந்த உள்ளவன் இந்த நேரமும் இங்கேயும் இங்கேயும் பேசிக்கிட்டு ஒரே நேரத்தில் எங்க பேர முடியுதோ அங்க பேர வந்து இருந்த நல்லவனா யோசிச்சு பாருங்க. அதை பத்தி நாங்க கவலைப்படல. இந்த தற்காலிக பயன்களுக்காக, தற்காலிக சுகங்களுக்காக, தற்காலிக நலன்களுக்காக விளைபோகிற இயக்கமில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி. புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கண்ட கனவை மனவாக்குகிற வரையில் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் அந்த தளத்தில் இருந்து பின்வாங்க மாட்டோம். அந்த போராட்ட தளத்தில் இருந்து எனவேதான் அபிநய் என்கிற ஒரு தனிப்பட்ட போலீஸ் அதிகாரி விடுதலை சிறுத்தைகளின் குடியை ஏற்றுவிடாமல் தடுத்தார் என்பதல்ல. ஒட்டுமொத்தமாக காவல்துறை நிர்வாகத்தில் தலித் விரோத உளவியல் என்பது இருக்கிறது. பல இடங்களில் விடுதலை சிறுத்தைகளை ஒன்றும் இப்ப போடுறாங்க. எங்க பார்த்தாலும் ஆர்பிஐ என்று தெரிந்து கூப்பிடுறாங்க, ஹிஸ்டரி ஷீட் போடுறாங்க. கடலூர் மாவட்டத்தில் இதே அபிநய் அவர்கள் எஸ்பியா இருந்தப்ப கருவேப்பங்குறிச்சி பக்கத்தில் ஒரு ஊர் தலித்தின் குடியிருக்கிற இடத்துல ஏற்றின கொடி புதுசாக கூடாது புரிந்து போட்டான். அது என்ன வரையறையுமே தெரியல, கொடி ஏற்றவே முடியல. நானும் போலீஸ் பேசி பார்த்துட்டு நானும் அதிகாரிகிட்ட பேசி பார்த்தேன். புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சாங்க, ரெவனியூல போய் பர்மிஷன் வாங்கிட்டு. ரெவன்யூக்கும் போலீஸுக்கும் கொடி ஏற்றுறது என்ன சம்பந்தம் இருக்கு? அவனை கேட்டா அவன் சிரிக்கிறான், யா என்னைக்கு நாங்க பர்மிஷன் கொடுத்தோம், போலீஸ் அவங்களை வந்து தேவையில்லாம சீண்டு விடுறாங்க. தாசில்தார போய் கேட்டா தாசில்தார் இல்லைங்கிறான். ஆர்பிஐ போய் கேட்டா எங்களுக்கு அவங்க சம்மந்தம் இல்லைங்கிறான். கலெக்டரே போய் கேட்டா போலீஸ் போய் பேசிக்கிறாங்க. போலீஸ் போய் கேட்டா நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. யாத்த ரெவன்யூ கிட்ட யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டை தாண்டிட்டா
அவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்ல, லெஜிஸ்லேட்டர். சட்டத்தை வரையறை வரையறுக்கக்கூடியவர்கள், சட்டத்தின் அடிப்படையிலான கொள்கைகளை வரையறுக்கக்கூடியவர்கள், கொள்கை அடிப்படையிலான செயல் திட்டங்களை வரையறுக்கக்கூடியவர்கள், அதற்கான அறிவிப்புகளை செய்யக்கூடியவர்கள், அதற்கான கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள், இவை அனைத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்ற பிரச்சனைகள் சிக்கல்கள் தனி, அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லெஜிஸ்லேட்டர்ஸ் அவங்களுடைய சிக்கலில் அது தனி. இது ரெண்டு பேருக்கு இடையில உறவு இருக்கா, உறவு இருக்கு. நட்பு இருக்கா, நட்பு இருக்கு. ரெண்டு ஒன்னா ஒண்ணுதான், ஆனா வேறா வேறுதான். இரண்டும் ஒன்றுதான், ஆனாலும் வேறு வேறுதான். லெஜிஸ்லேட்டர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. மோரூர்ல போய் விடுதலை சிறுத்தைகளும் கொடியே ஏற்றக்கூடாது, தடைகள் இல்லை என்று கோட்டையிலிருந்து யாரும் ஆணை பிறப்பிக்கவில்லை. எனவே லெஜிஸ்லேட்டரோட உங்களுக்கு எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டர் என்கிற எஸ்பி அங்க கொடியேற்றக்கூடாது தடுக்கிறார். இது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நிர்வாக அதிகாரம் உள்ளவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான ஒரு முரண்பாடு. கான்ட்ரவர்சி பிட்வீன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் பீப்புள் அண்ட் மாஸ் பப்ளிக், பப்ளிக்கும் அதிகாரிகளுக்கும் இடையிலான முரண்பாடு விடுதலை சிறுத்தைகளுக்கு இதை தெளிவிருக்கிறது. எனவே இது ஊராருக்கு உலகத்துக்கு எங்கள் மீது பழி சுமத்துகிற, அவதூறு பரப்புகிற, மக்கள் விரோத சக்திகளை நிறைந்து பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய, அவர்கள் பரப்புகிற அவதூறுகளை பற்றி விளக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைத்திருக்கிறோம். என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை என்பவர்களுக்கு என்னுடைய இங்கார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கொடி நம் உயிர் மூச்சுக்கு மேலானது. நீளம் சிவப்பு நட்சத்திரம் நாட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கோட்பாட்டை கொண்டது என்பதை சொல்லி இந்த கொடி அவமதிக்கப்படக்கூடாது. நீ எங்கே போனாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த கொடியை ஏந்த வேண்டும், இந்த கொடியை உயர்த்தி பிடிக்க வேண்டும், இந்த கொடியின் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு வேண்டுகோள் விடுத்து மோரூருடைய விடுதலை சிறுத்தைகளின் குறியை ஏற்றுவிடாமல் தடுத்த அதிகாரிகள் என்ன குற்றமிழைத்தார்கள், தவறிழைத்தார்கள் என்பதை நாங்கள் மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். எங்கள் கோரிக்கைகளை அரசின் பார்வைக்கு முன்வைப்போம் என்பதை சொல்லி, ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அறப்போரின் என்றென்றைக்கும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், உறுதியாக நிற்போம்.